ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் சாஜிரா, மிளகு, சோம்பு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் மசாலா, மல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன ஜாரில் இந்த பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் மசாலா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் இப்போ இது ஹீட் ஆனோடனே பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா, இது கூடவே க்ரீன் மசாலா, புதினா, கொத்தமல்லி மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்ல கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விடும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். மட்டன் உங்களுக்கு வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க.
இப்போ விசில் இறங்கிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டன்லேருந்தே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவே ஒரு 2 டம்ளர் இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். இப்போ விசில் இறங்கிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. அப்படி தான் நம்மளோட சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பை.